புத்தாண்டில் ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் அறிமுகம் செய்யும் நூல் போர்வைக்குள் பூனைக்குட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் அருள் எழுதிய புத்தகம்தான் போர்வைக்குள் பூனைக்குட்டி. உலர்கள், தொலைந்து போன பிம்பங்கள், அவளும் அழகுதான், தண்ணீருக்காக விழிமூடி யோசித்தால், பதவன் என்கிற நூல்களைத் தொடர்ந்து தற்போது அருள் அவர்கள் எழுதியிருக்கும் நூல் இந்த போர்வைக்குள் பூனைக்குட்டி. இது ஒரு புதுமையான நூலாக இதை வெளியிட்டிருக்கிறார். குறும்பட கதைகள் தான் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. 6 குறும்பட கதைகள், அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கான ஸ்கிரிப்டு தான் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. கடற்கரை பதிப்பகம் வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. 126 பக்கங்கள் கொண்ட இந்த நூலுடைய விலை வந்து 120 ரூபாய். அருள் அவர்கள் சிறந்த ஒரு கவிஞர், ஒரு பாடலாசிரியர், குறும்பட இயக்குனர், எழுத்தாளர், நாவலாசிரியர் என்கிற பல்வேறு தரப்புகளில் சிறந்ததொரு எழுத்தை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த முயற்சியும் ஒரு அருமையான முயற்சியாகவே நான் கருதுகிறேன். இந்த குறும்பட கதைகள் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் இந்த நூலை வாங்கி வாசித்து அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.